வணக்கம் யோயோ டிவி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா லைன் பை லைன் क्वेश्चन அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம் ஓகேவா ஆறாம் வகுப்பு தமிழ்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆறாம் வகுப்பு தமிழ் பார்ட் 1 பார்த்தாச்சு முதல் 50 வினா இன்னைக்கு 51வது வினாக்கள்ல இருந்து 100 வினாக்கள் வரைக்கும் பார்க்க போறோம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படினா இதுல கண்டிப்பா இதுல இருந்து தான் क्वेश्चन எடுக்கிற மாதிரி இருக்கும் எந்த லைனையும் மிஸ் பண்ணாம தான் நான் வந்து क्वेश्चन அண்ட் ஆன்சர் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஓகேவா வாங்க பார்க்கலாம் 51வது வினா இளங்கோவடிகளின் காலம் ஆன்சர் கிபி 2ஆம் நூற்றாண்டு 52 அலர் அதோட பொருள் என்ன அப்படினா மலர்தல் 53 கொங்கு அதோட பொருள் என்ன அப்படினா மகரந்தம் ஓகே உங்களுக்கு வந்து நியூ புக் வந்து கிடைக்கல அப்படினு வருத்தப்படவே தேவையில்லை இந்த வீடியோவை வந்து நம்ம ஃபுல்லா பார்த்தோம் அப்படினா கூட நம்மளுக்கு வந்து நல்லா தெளிவா புரியும் அது இல்லாம புக்கே வச்சிருந்தா கூட இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்க படிச்சிட்டா கூட இது ரிவிஷன் மாதிரி கூட நீங்க பண்ணி பார்க்கலாம் அதற்காக தான் இந்த வீடியோ 54 தமிழின் முதல் காப்பியம் ஆன்சர் சிலப்பதிகாரம் 55 சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் 56 சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எப்படி அழைப்பாங்க அப்படினா இரட்டை காப்பியம் அப்படின்னு அழைப்பாங்க 57 திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் இதுக்கு தான் நான் முன்னாடி வந்து ஒரு பாடல் வரிகள் கூட கொடுத்திருந்தேன் 48வது வினாவா நான் கொடுத்திருந்தேன் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு தொடங்கின பாடல் வரி என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் அதை எழுதியவர் இளங்கோவடிகள் அப்படின்னு 48வது வினாக்கள்ல கொடுத்திருந்தேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு நீங்க தேவைப்பட்டா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் 58 சிலப்பதிகாரத்தை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு அழைப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் 59 மேரு என்பதன் பொருள் இமயமலை மேரு அப்படின்னாவே மலை தான் சொல்லுவோம் அதை குறிப்பா இமயமலை அப்படின்னு அழைக்கிறோம் 60 நாம நீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல் அப்படின்னு அழைக்கிறாங்க 61 பார்க்கலாம் காணி நிலம் அந்த பாடலோட காணி நிலம் அப்படின்ற அந்த கவிதையோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் 62 பாடல் வரிகள் பாருங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு தொடங்கப்படுற பாடல் வரிகள் யார் எழுதுனா அப்படின்னு கேட்கலாம் பாரதியார் ஓகேவா நெக்ஸ்ட் 63 சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் 64 சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் 65 காணி என்பதன் பொருள் நில அளவையை குறிக்கும் சொல் 66 பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் 67 எட்டயபுர மன்னனால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது ஆன்சர் பாரதி ஓகேவா யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பாரதியாருக்கு 68 மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஆன்சர் பாரதியார் 69 பாரதியாரின் நூல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இது வந்து குறிப்பா ஆறாம் வகுப்பு புக்ல மட்டும் இருக்க நூல்கள்ங்க மற்ற புக்ல இருக்க நூல்கள்லாம் பின்னாடி பார்ப்போம் 70 பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை என்ன சொல்றாங்க அப்படின்னா வலசை போதல் 71 நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா பறவைகளும் இல்ல நீர்வாழ் பறவைகள் மட்டும் பெரும்பாலும் ஓகேவா நெக்ஸ்ட் 72 சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவைக்கு என்ன பெயர் கப்பல் பறவை அப்படின்னு அழைப்பாங்க ஓகேவா இந்த கப்பல் பறவைக்கு இன்னும் மறு பெயர் இரண்டு பெயர்கள் இருக்கு அது என்னன்னு பாருங்க கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்ற இரண்டு பெயர்கள் இருக்கு ஓகேவா கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்ற இரண்டு பெயர்கள் இருக்கு 74 நாராய் நாராய் செங்கால் நாராய் என பாடியவர் யார் சத்திமுத்த புலவர் 75
தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகளில் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஓகேவா, நல்லா படிச்சுக்கோங்க. பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. 76. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. 77. சிட்டுக்குருவிகள் கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. 78. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? 10 முதல் 13 ஆண்டுகள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. 80. காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் ஆன்சர் பாரதியார். 81. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என பெயரிட்டவர் சலீம் அலி. 82. பறவையியல் ஆய்வாளர் ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. 83. பறவைகளை பற்றி படிப்புக்கு ஆன்சர் ஆர்னித்தாலஜி. 84. உலகிலே நெடுந்தொலைவு, அதாவது எவ்வளோ தொலைவு அப்படின்னா 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஆர்டிக் ஆலா. 85. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. 86. கிழவனும் கடலும், அதில் அந்த ஆசிரியர் வந்து எப்போ நோபல் பிரைஸ் கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க இந்த நூலுக்கு. 1954 நோபல் பிரைஸ் கிடைச்சிது. ஓகேவா, இந்த நூலுக்காக, கிழவனும் கடலும் என்னும் நூலுக்காக 1954 நோபல் பரிசு கிடைத்தது. 87. கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் எர்னெஸ்ட் ஹெமிங்வே. 88. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் சாண்டியாகோ. 89. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 90. எழுத்துக்கள் 2 வகைப்படும்னு சொன்னனா அது என்னென்ன எழுத்துக்கள்? முதல் எழுத்து, சார்பெழுத்து. 91. முதல் எழுத்து அப்போ எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேவா, நல்லா புரியுதா? நெக்ஸ்ட், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது 10 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் லிகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 93. ஆயுதம், ஆயுதத்தோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, அதை தான் ஆயுதம்னு சொல்லுவாங்க. அது ஆயுதத்தோட வேறு பெயர் என்னென்ன அப்படின்னா முற்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை அப்படின்னு 3 சிறப்பு பெயர்கள் இருக்கு. 94. ஆயுத எழுத்துக்கள் தனித்து இயங்காது, ஆன்சர் தனித்து இயங்காது. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சனில் கேட்குற மாதிரி இருந்தால் கேட்கலாம். 95. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவத்தை தான் ஆயுதம், ஆயுத எழுத்து அப்படின்னு அழைப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட், 96. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் என்ன? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு. 6 வகுப்பு பொறுத்தளவு இந்த 3 பெயர்கள் தான் இருக்கு. 97. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 98. திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களுள் 1. 99. திருக்குறள் 133 அதிகாரம், 1330 குறட்பாக்களை கொண்டது. 100. 100வது வினா பாருங்க. திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்ற 2 சிறப்பு பெயர்கள் மட்டும் 6 வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.